அன்பு ஒரே நாடு நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் தேசிய தென்றல் டாக்டர் ஜே எஸ் ராஜ்குமார் சார் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் சிவா. சார், தொடர்ந்து கள நிலவரத்தை சொல்லிட்டு வரீங்க. நம்ம வந்து இப்போ சென்னையில வந்து தென் சென்னை, வட சென்னை மற்றும் மத்திய சென்னை பற்றிய கள நிலவரங்களை உங்ககிட்ட இருந்து கேட்பதற்கு ரொம்ப ஆவலா இருக்கும் சார். ஏன்னா வேட்பாளர் இன்ட்ரோடக்ஷன் எல்லாம் வேண்டாம், ஏன்னா ஆல்ரெடி எல்லோருக்கும் தெரிந்த மிகவும் பாப்புலரான வேட்பாளர்கள் தான் நிக்கிறாங்க மூன்று தொகுதியிலுமே. சிட்டிங்ல இருக்கிறவங்க ஆஸ் இட் இஸ் கண்டினியூ ஆறாங்க. பாஜக ஒரு டஃப் ஃபைட் கொடுத்துருக்காங்க. தேமுதிக ஏஐஏடிஎம்கே லைன்ல இருக்காங்க. முன்னாள் எம்பி ஜெயவர்தனே இருக்காரு அங்க அதிமுக சார்பா. சோ சொல்லுங்க சார், எப்படி இருக்கு களம்? ஸோ சவுத் சென்னைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டஃப் ஃபைட் தான். கூட திமுகவில் வந்து திமுகவுடைய ப்ரெசன்ஸ் அங்கே அதிகமாக இருந்தாலும் தமிழச்சி தங்க பண்ணி அந்த அளவுக்கு வந்து மக்களோட வந்து பழகலைங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. நிறைய பேர் அவங்க வந்து அந்த தேர்தல் பிரச்சாரம் போகும்போது கூட சூழ்ந்து நிறைய பேர் கத்தி கேட்டாங்க. அது நீங்கள்லாம் வலைதளங்களில் பார்த்துருப்பீங்க. ஆனால் அவங்களுடைய மக்களுடைய ஞாபக சக்தி ரொம்ப கம்மியாக இருக்குது. They may forget all these things. அண்ட் திமுகங்கிற ஒரு பெரிய ஒரு ஆளுமை இருக்கு. அவங்களும் ஒரு மினிஸ்டருடைய பொண்ணு தான். நெகட்டிவாக எந்த ஒரு ஸ்கேம் இல்லையோ, அங்கே வந்து ஒரு பெருசாக காசு அடிச்சு அவங்களுக்கு பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணாமல் அப்படி ஒரு பெரிய நெகட்டிவ் அவங்க கிட்ட இல்லை. ஏன்னா அவங்களுக்கு பெரிய பாசிட்டிவ்ஸும் இல்லை. அடிக்கடி அவங்க வந்து பார்க்கல, மக்கள்கிட்ட பேசலை, இது நான் இது பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இது இன்ஸ்டால் பண்ணுறேன், கேமராஸ் இன்ஸ்டால் பண்ணுறேன், பிள்ளைங்களுக்கு வந்து இங்கே ரேப்பிக்கு போனா கூட அது மாதிரிலாம் ஒன்றும் அவங்க பெருசாக சொல்லலை. பட் இஸ் அ நான் கான்ட்ரவர்ஷியல் வெல் நோன் குட் பர்சன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பர்சன். இந்த பக்கம் வந்தீங்கன்னா டாக்டர் தமிழிசை ஒரு ஆளுநர் பதவி நம்பர் ஒன் பொசிஷனை வந்து விட்டுட்டு தேர்தல் களத்தில் இறங்கணும், மக்களோட பிரதிநிதியாக இருக்கணும் அந்த வேட்கையில் வந்திருக்காங்க. ஸோ அந்த ஒரு ஒரு உணர்வுக்கு கட்டாயமாக நிச்சயமாக சில ப்ளஸ் பாயிண்ட்ஸ் ஒரு 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 சதவீதம் ஓட்டு வரும். ரெண்டாவது, அவங்க ரொம்ப நல்லா பேசுவாங்க, மாதிரி சிரிச்சுக்கிட்டே தேர்தல் காலத்தை அவங்கள ஹேண்டில் பண்ணுறாங்க, அது அவங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவாக இருக்கும். மூணாவது, தமிழிசைனா எல்லாருக்கும் தெரியும், தமிழிசைனா எல்லாருக்கும் தெரியும். ஜெயவர்தன்னா ஓரளவு கொஞ்சம் ரீகால் கம்மி, ஆனால் தெரியும். ஸோ தமிழ் டாக்டர் தமிழிசை வந்து விடாமுயற்சி செய்கிறதுனாலும் பெரிய இடத்த விட்டு வர்றதுனாலும் அவங்களுக்கு கொஞ்சம் பாசிட்டிவ் இருக்குது. மூணாவது, டாக்டர் ஜெயவர்தனுக்கு இம்முறை கொஞ்சம் அந்த அளவுக்கு கணிசமான வாக்குகள் வராதுங்கிறது நான் வந்து கீழே தேர்தல் களத்தில் ஒவ்வொருத்தரும் கேட்கும்போது எனக்கு வந்து ஃபீட்பேக் பின்னூட்டம். எதுக்காகன்னா அவங்க சொன்னாங்க, இது மாதிரி அவர் 2014 இருந்தார், அப்பவும் வரல, சரி அதனால தான் 19 தோத்தடிச்சோம், அவரை தோக்கடித்தோம், அப்போ திருப்பி இன்னும் 5 வரலையே, இது வரைக்கும் வரலையே, கொஞ்சம் அவர் அடிக்கடி போயிருந்தாருன்னா இந்த அம்மா போகலை, அவர் போயிருந்தார், அப்போ அவங்களுக்கு போட்டிருப்பாங்க. அது மட்டும் இப்போ ஒரு இரு துருவமாக இருந்துச்சுன்னா ஒருவேளை ஜெயவர்தனுக்கு ஒரு சான்ஸ் இருந்திருப்பார். அது முக்கோணம் ஆயிட்டதுனால யாருக்கு எனக்கு சொல்றது கொஞ்சம் கஷ்டம். பட் ப்ராபப்ளி கிரவுண்ட் ஜீரோல பார்த்தா நம்பர் 1 தமிழச்சி, நம்பர் 2 தமிழிசை, நம்பர் 3 ஜெயவர்தன் போல எனக்கு தோணுது. கடைசி பாயிண்ட்னா, இந்த கன்ஃபியூஷன் பண்றதுக்கு இன்னொரு தமிழ் செல்வி, எல்லாரும் தமிழ் ஆர்வலர்கள் நினைக்கிறேன், தமிழ் செல்வின்னு ஒரு வேட்பாளர் வந்து அந்த ஏரியாவில் நிறுத்தியிருக்காங்க. ஸோ பீப்புள் கெட் கன்ஃபியூஸ், தமிழிசையா தமிழ் செல்வியா, இது மாதிரி அந்த ஓபிஎஸ் 5 போட்டாங்க. எனக்கு இந்த கன்ஃபியூசிங் டாக்டிக்ஸ் மக்களுடைய ஞாபக மருதியை வந்து பயன்படுத்தி எப்படியாவது அந்த தருணத்தில் உள்ளே போய் ஓட்டு எடுக்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு சகுனி செய்கிற ஒரு பொறுத்தல் போல இருக்கு. ஸோ இந்த மூணில் அவுட் புட் 1, 2, 3 இன் திஸ் ஆர்டர். ஓகே சார். சார், மத்திய சென்னையை பொறுத்தவரை சார்? ஸோ மத்திய சென்னையில் வந்து ஒரு பக்கம் ஒரு பெரிய ஆளுமை தயாநிதி மாறன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, மாறன்னா எல்லாருக்கும் தெரியும் சார். இந்த இடத்துல எனக்கு ஒரு சின்ன டவுட் வருது சார். சார், தென் சென்னையை நம்ம சொல்லும் போது நீங்க தமிழிசை அவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஆஸ் ஃபார் அஸ் மூவிங் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க, கிட்ட கொஞ்சம் தள்ளி இருக்காங்க அப்படின்னு. ஆனா மக்கள் மனதுல ஒரு மாற்றம் ஏற்பட்டு, இல்லைன்னா மக்கள் வந்து தென் சென்னை ஆளுநரா இருக்கிறவங்க எளிய முறையில அணுகக்கூடியவங்களா இருக்காங்க அப்படின்லாம் ஒரு வாய்ப்பு இருந்ததுன்னா அவங்கள ஓட்டு போடுறதுக்கான சதவீதம் இருக்கா சார் தென் சென்னையில? அந்த பதவிக்கு உரித்தானவங்களா அவங்க வந்து ரொம்ப பழகக்கூடியவங்களா இருக்காங்க, எளிதில் அணுகக்கூடியவங்க, எளிதானவர்களும் பழகக்கூடியவங்களா அவங்க இருக்காங்க. ஒரு பெரிய பிளஸ் பாயிண்டா இருக்கும் இல்லையா?
அன்டவுட்லி நிச்சயமாக மாட்டுக்கருத்தே இல்லாமல் நீங்கள் சொன்ன போல் பக்கத்து வீட்டு பெண் போல ரொம்ப ஒரு அன்போடு பழகுவாங்க. அதே போல் ஒரு ரெண்டு இடங்களில் வந்து மக்கள் கேட்டாங்க, ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ் கேட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த கவர்னருக்கு என்னாச்சு, என்ன அதுக்கு என்னாச்சுன்னா, இப்போ நான் ஆளுநர் இல்லைம்மா அதை விட்டுட்டேன், அதாவது அதை விட்டாச்சு, அந்த பர்டிகுலர் அறையை விட்டு இன்னொரு அறைக்கு வந்தாச்சு, அந்த அறை அந்த அதுக்கு அந்த அதுக்கு உண்டான பொறுப்புகளும் விட்டுட்டாங்க, அதுக்கு உண்டான அதில் உள்ள பவர் அந்த கெத்து அதுவும் விட்டுட்டு, எப்படி ஒரு வேட்பாளர் வந்து தரை மட்டும் இருக்கிற கடைகோடி வாக்காளர்கள் கூட போய் சந்திப்பாங்களோ அது மாதிரி அவங்க பண்றாங்க. அது வந்து அதனால தான் சொன்னேன், இதெல்லாம் இந்த காரணங்களால தான் கணிசமான ஓட்டம் அவங்க எடுப்பாங்கன்னு வருது. அதே போல ஒரு கடைசி நிமிடத்துல வந்து திமுகவை பத்தி அண்ணாமலை 14ஆம் தேதியாவது ஒன்று சொல்லி வந்து உண்மைகள் எல்லாம் வெளில வந்து எல்லாரும் அதை பார்த்து ஒரு அபிப்பிராயம் கேட்டு போச்சுன்னா அந்த அந்த பக்கம் அந்த மாற்றம் ஏற்படும். ஒன்லி டைம் வில் டெல், நம்ம பார்த்து பார்க்கணும் எப்படி போகணும். மத்திய தலையில வந்து நீங்க இவ்வளவு காலம் இல்ல இல்ல சார், இவ்வளவு காலம் போயிருக்கீங்க இல்லையா, அதுல வந்து என்ன சார் இவ்வளவு வாட்டி டிஎம்கே ஃபைல்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாரு அண்ணாமலை அவர்கள், 3 முறை வெளியிட்டுட்டாரு டிஎம்கே ஃபைல்ஸ், ஒரு முறை ஆளுநர்கிட்டயே கொடுத்தாச்சு, ஒரு முறை ஆடியோ ரெக்கார்ட்ஸா கொடுத்தாச்சு, ஒரு முறை சொத்து விவரங்களா வெளியிட்டாச்சு, இன்னும் மக்கள் என்ன எதிர்பார்க்கறாங்க ஒரு நல்ல வேட்பாளரை தேர்ந்தெடுப்பதற்கு? நீங்க களத்துல போயிருக்கீங்க, எது அவங்களை இவ்வளவு தூரம் குழப்புது சார்? அதாவது நான் களத்துல போகும்போது யார் நமக்கு பண்ணுவாங்க என்ன பாக்குறாங்க மக்கள், யார் போன முறை வந்து பார்த்தாங்க, யார் நமக்கு பண்ணுவாங்க பாக்குறாங்களே தவிர உஷாராயிட்டாங்க. போன வாட்டி அவங்கள எடுத்தாங்க, அவங்க அப்பா அவளை எடுத்தாங்க, இப்ப வந்து நமக்கு பண்ணுவார, எந்த அளவுக்கு பண்ணுவார், எந்த அளவுக்கு இது சாத்தியம், ரொம்ப ப்ராக்டிக்கலா பாக்குறாங்க. சரி, இது வரைக்கும் யாரும் இன்க்ளூடிங் அண்ணாமலை, நான் அண்ணாமலை பத்தி கேட்கும்போது அதான் அவர் பண்ணுவார் சார் சொன்னாங்க தவிர, நம்ம ரஜினிகாந்த் பத்தி என்ன நினைப்போம், ஐய் ரஜினி தான் குத்துரா, எதா இருந்தாலும் அது டார்ச் லைட்டா இருக்கலாம், ஃபிளாஷ் லைட்டா இருக்கலாம், கேஷ் லைட்டா இருக்கலாம், எது இருந்தாலும் தப்பும் போல, அந்த மாதிரி அந்த டோட்டல் ஸ்டார் ஸ்வீப், அந்த காலத்து எம்ஜிஆருக்கு ஒரு பூனை நாய் நிக்க வச்சா கூட ஜெயிப்போம் ஜெயிக்கும்னு சொல்லலாம், அது மாதிரி ஐ ஹவ் நாட் சீன். எல்லாரும் ஒரு காரணம் கொடுக்குறாங்க, ஐ வாண்ட் டு கிவ் டு அண்ணாமலை பிகாஸ் அவர் வந்து டெல்லியில போவாரு, அவங்ககிட்ட பேசுவாரு, அதனால நாங்க போடுறேங்கிறாங்க. இந்த எம்ஜிஆர் இங்க வாத்தியாருப்பா குத்துங்கப்பா அது மாதிரி பிளைண்டா யாரும் சொல்லுவோம், விச் இஸ் குட். ஜனநாயகம் கொஞ்சம் தலைய எட்டி நிமிந்து பாக்குது என்ன சொல்லலாம். ஸோ மத்திய சென்னையில வந்து வினோத் செல்வம் எடுத்தீங்கன்னா 20 வருடங்களுக்கு மேல பாஜகவோட இருக்காரு, நல்ல வேலை செஞ்சுட்டு இருக்காரு. என்ன பிரச்சனை, அவர் நார்த் சென்னையில வேலை செஞ்சிட்டு இருக்காரு, அவரு சென்ட்ரல்ல கொண்டு வந்து போட்டாங்க, இதுதான் பிரச்சனை. இப் லுக் அட் பால் கனகராஜ், அவர் கொஞ்சம் சென்ட்ரல்லையும் சவுத்லயும் பண்ணிட்டு இருக்காரு, அவர் நார்த் அடிச்சு போட்டாங்க, அவர் தமிழிசை பாண்டிச்சேரியில பண்ணிருந்தாங்க, கொண்டு வந்து சவுத்ல போட்டாங்க. ஸோ ஓவரால் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு இறுகலா அந்த தேர்வு எந்த வேட்பாளர் எங்க நிக்கணுங்கிற அந்த தேர்வு கொஞ்சம் அலட்சியமா செய்யப்பட்ட ஒரு தேர்வு போல இருக்கு. பட் நேஷனல் பார்ட்டி வந்து அவங்களுக்கு எல்லாம் தெரியும்ங்கிற ஒரு கணக்கு தான் நம்ம பாக்குறோம், எல்லாம் பிளஸ் மைனஸ் பார்த்து நீங்க எப்படி நில்லுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க சொல்ற மாதிரி நம்ம பண்ணோம். இப்ப எனக்கு வந்து நான் எதிர்பார்த்தேன், எனக்கு வரல, சரி நமக்கு வந்து என்னுடைய தகுதிக்கு இன்னொரு வேற யாராவது ஒரு பதவியை அவங்க ரெடி பண்ணியிருப்பாங்க. இப்போதைக்கு தேர்தல் கடத்துல நான் இறங்கி வேலை செஞ்சா கூட இன்னொருத்தருக்கு வேலை செய்யற மாதிரி இருக்கட்டும் அவங்க சொல்லிட்டாங்க, நான் அக்செப்ட். ஸோ இது போல அது வந்து வினோத் செல்வனுக்கு எதிர்ப்பு, அதனால கொஞ்சம் எதிர்ப்பு. கடைசியா முருசனி மாறன் பல முறை பார்லிமெண்ட்ல வந்து அவருடைய குரலை எழுப்பியிருக்காரு, பட்ஜெட் செஷன் அப்ப பல விஷயம் சிஏஏ பத்தி லாட் ஆஃப் திங்ஸ், அதெல்லாம் பீப்புள் டோன்ட் ஃபர்கெட். அட்லீஸ்ட் இவர் போனார், மக்களுடைய பிரதிநிதியாக அங்க போய் கத்துனார், ப்ரோ பாஜக அகைன்ஸ்ட் பாஜக பரவாயில்ல போய் உட்கார்ந்தார்ல அந்த 200 நாள், அதெல்லாம் அவருக்கு ஃபேவரா இருக்கும். பிளஸ் அங்க இருக்கிற இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நான் சொல்லணும், கொஞ்சம் எனக்கு மனசு கொஞ்சம் உறுத்துற ஒரு பாயிண்ட் என்னன்னா, அங்க இருக்கிற பல இஸ்லாமிய சகோதரர்கள் 2-3 பேர்கிட்ட பேசுங்க, பயங்கர ஒரு பிளிட்ஸ் நடக்குதான், நீங்க மோடிக்கு போட்டீங்கன்னா நீங்க வந்து உங்களை பாகிஸ்தானுக்கு அனுப்பி விட்டுருவாங்க, சவுதிக்கு அனுப்பி விட்டுருவாங்க, இது மாதிரிலாம் பயமூர்த்தி இப்படியாவது ஒரு மக்களை கவர் பண்ணணும்னு பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து இட் இஸ் ஒர்க்கிங், அது வேலை செய்யுது. நெகட்டிவ் கெபல்ஸ் அதுக்கு பேர், கெபல்ஸ்னு ஹிட்லரோட ஃப்ரெண்டு இருந்துட்டு எல்லா ரபீஷ் காலிலேருந்து ராத்திரி சொல்லிட்டே இருப்பாரு, மக்களும் அப்படியே கண்மூடித்தனமா நம்பிட்டாங்க. ஸோ இப்போ ஹைப்பர் லோக்கலைஸ்ட் கெபலிசம் இஸ் ஹேப்பனிங் இன் சென்ட்ரல் சென்னை, இன் சவுத் சென்னை, இன் நார்த் சென்னை, அதான் நடந்துட்டு இருக்கு.
சார், ஒருவேளை இந்த வேட்பாளர்கள் கொஞ்சம் எங்க நம்ம வேட்பாளரை தோக்கடிச்சிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்தின் காரணமாக மோடிக்கு எதிர்ப்பு அலை அப்படிங்கிறது கொஞ்சம் சற்றே அமுக்கி இருந்த நேரத்தில் அதை மீண்டும் தலை தூக்கி வைக்கப்படுகிறதா? அது லைட்டா கேட்டலிஸ்ட் மாதிரி இருந்து ஆக்டிவேட் பண்றாங்களா சார் இந்த ஸ்ட்ராங் வேட்பாளர்கள்னால? கரெக்ட், இந்த வேட்பாளர் ஸ்ட்ராங்கா இருக்கும் போது அந்த ஜென்ட்லா அது ஒரு கேட்டலிஸ்ட் போலதான் ரசவாதம் செய்யறது ஒரு கேட்டலிஸ்ட் மாதிரி பயன்படுத்தி அதை அவங்க யூஸ் பண்றாங்க. அந்த அளவுக்கு ஐ அம் நாட் சீயிங் திமுக பாஜக ரெண்டு பாத்தீங்கன்னா சென்னையில திமுகவுடைய தாக்கம் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு பாஜகவோட. ஒருவேளை பாஜக வந்து ஸ்டேட் பூரா பண்றாங்களோ என்ன, இப்ப நான் திரும்பி கிரவுண்ட் ஜீரோ ரிப்போர்ட் பண்றேன், மோதி போட்டீங்கன்னா எப்படி ஆயிடும் செட் போட்டா கூட இது மாதிரி பயமுறுத்துற நெகட்டிவ் விஷயங்கள்னா மக்களே ஃபார்வர்ட் பண்ணுவாங்க, ஒரு 10 பேர் எனக்கு ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. மொத்தத்தில் மோடி அவர்களுக்கு எதிரான ஒரு மனநிலையில் மக்களை வைத்துக் கொள்ளும்படியான ஒரு தோற்றம் வந்து உருவாக்கப்படுகிறது தொடர்ந்து சென்னை, அப்படி எடுத்துக்கொள்ளலாமா? தேர்தல் வரை அந்த மொமெண்டமை வந்து கரெக்டா அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போகணும், மோடிக்கு எதிரான மனநிலையை மக்கள் கிட்ட தூவிக்கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு மொமெண்டமா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க எதிர்கட்சிகள். கரெக்டா சொன்னீங்க, இதான் நடந்துட்டு இருக்கு. என்ன இன்னும் வருத்தம் கொடுக்குற விஷயம்னா அது வந்து வெற்றி காண்றாங்க இதனால, இட்ஸ் ஆக்சுவலி அஃபெக்டிங் பீப்புள்ஸ் மைண்ட்ஸ். ஸோ அது கொஞ்சம் கஷ்டம். நார்த் சென்னை எடுத்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா நார்த் சென்னையில் இவர் பால் கனகராஜ் நிற்க வச்சுருக்காங்க, ஆனால் அங்கே தான் அதே இடத்துல 2021 வினோத் செல்வம் நின்று சேகர் பாபு கிட்ட ஒரு சின்ன சின்ன வித்தியாசத்தில் தான் இறஞ்சி அவர் வந்து சின்ன இறங்க வேண்டியிருந்துச்சு, அவர் ஜெயிச்சுட்டு போயிட்டார். இப்போ என்ன பண்ணணும், கடந்த 2-3 வருடங்களில் நல்லா அங்கே வேலை செஞ்சுருக்கார், அதே வேட்பாளர் அங்கே நிற்க வைக்கணும், அப்போ இன்னும் கொஞ்சம் கிடைக்கும், அங்கேருந்து தூக்கி சென்ட்ரலுக்கு போட்டிருக்காங்க. பட் அவரும் இது மாதிரி அனௌன்ஸ் பண்ண உடனே சென்ட்ரலில் வினோத் செல்வமும் சரி, சவுத்தில் வந்து எஸ்சி சூரியமும் சரி, நல்லா அப்போ இருந்து மேலே இறங்கி பண்ணிட்டுருக்காங்க. ஆண்டவன் புண்ணியத்தில் எங்கேயோ கொஞ்சம் மேலே போவோம் என்று நான் நினைக்கிறேன். ஓகே சார், மொத்தத்தில் மோடிக்கு எதிரான அலை மீண்டும் கட்டவிழ்க்கப்படுகிறது சென்னையில் அப்படிங்கிறது தான் உங்களுடைய வார்த்தைகளிலிருந்து எங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் மக்கள் எல்லாவற்றையும் தாண்டி மோடி செய்தது என்ன, மோடி நமக்கான பிரதமர் வேட்பாளர் என்ற எண்ணம் இருந்தால் அதை எந்த நெகட்டிவான ஒரு இம்பாக்டும் இல்ல நெகட்டிவான மொமெண்டமும் மாற்ற முடியாது அப்படிங்கிறது தான் மிக சரியான டேக்அவே மெசேஜா நான் எடுத்துக்கிறேன். ஓகே சார், இத்தனை நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் நிறைய விஷயங்களை எங்களுக்காக எடுத்து சொன்னீங்க, நன்றி, வணக்கம் சார். நன்றி சுபா, வணக்கம்.